இந்த வீடியோல நாம பார்க்க போறது மெடிசினல் பிளான்ட்ஸ் இன் எகனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸ் அண்ட் என்டர்பியரல் பாட்னி. ஸோ மெடிசினல் பிளான்ட்ஸ் மூலிகை செடிகள். ஸோ இந்தியாவில் நிறைய மெடிசினல் பிளான்ட்ஸ் இருக்குது. இந்தியா ஒரு ஹவுஸ், மெடிசினல் பிளான்ட்ஸ்க்கு ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்கா, நிறைய பிளான்ட்ஸ் இருக்கான். ஸோ இது வந்து லோக்கல் ஹெரிட்டேஜ் அண்ட் குளோபல் ட்ரேடுக்கும் லிங்க் இருக்குது. அதாவது நம்மளோட பாரம்பரியம் இதுலேயும் இருக்குது, ப்ளஸ் குளோபல் ட்ரேடிங்க்கும் இது ஒரு லிங்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் இன்ஸ்டிடியூஷனல் சிஸ்டம், அதாவது இன்ஸ்டிடியூஷனல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா, சித்தா, இதெல்லாம் வந்து இந்தியா தான் ப்ரைமரி ப்ரைமராக மெடிசினல் பிளான்ஸை ஃபஸ்ட்டு இந்தியா தான் யூஸ் பண்ணாங்க, அதுலேருந்து ட்ரக் எடுத்தாங்க. ஸோ பிளான்ஸில் இருந்தும் ட்ரக் எடுக்க முடியுன்ற ஒரு இதை கொண்டு வந்ததே இந்தியா தான். ஸோ இப்போ ப்ரெசண்ட் பார்த்தீங்கன்னா 90% கலெக்ஷன் மெடிசினல் பிளான்ஸ் வந்து நான் கல்டிவேட்டட், அதாவது கல்டிவேட் பண்ணாமல் வைல்டாக இருந்து தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து இப்போ ஃபியூ வளர்ந்துட்டே இருக்குது, அதோட டிமாண்ட் வளர்ந்துட்டே இருக்கிறதுனால நம்ம கல்டிவேஷன் பண்ணலாம். ஸோ இதுக்கான அவேர்னஸை ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கலாம், நிறைய டெக்னிக்ஸை கொடுக்கலாம், சொல்லி கொடுக்கலாம். பிளான்ஸை பற்றி, மெடிசினல் பிளான்ஸை நீங்கள் உற்பத்தி பண்ணால் கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்கும், அந்த மாதிரி எல்லாம் வந்து அவேர்னஸ் கொடுத்து இந்த நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிற மெடிசினல் பிளான்ஸை உருவாக்கலாம் அப்படின்ற இருக்குது, ஒரு ஐடியா இருக்குது. நெக்ஸ்ட், மெடிசினல் பிளான்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஹெல்த் கேர் சர்வீஸ் டு ரூரல் அண்ட் ட்ரைபல் பீப்புள். இப்போ இந்த ரூரல் அண்ட் ட்ரைபல் பீப்புள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ப்ரைமரி இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்கின் டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு குப்பமினி இலை அரைச்சி போடுவாங்க. ஸோ அது மாதிரி ப்ரைமரியாக இருக்கிறதுக்கு மெடிசினல் பிளான்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ மெடிசினல் பிளான்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ரைமரி ஹெல்த் கேர் சர்வீஸில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தெரப்பட்டிக் ஏஜென்ட்ஸ், அதாவது ட்ரீட்மெண்ட் ஏஜென்ட்டாகவும் இவங்க இருக்காங்க. ஸோ அலோபதி மெடிசனோட இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசனையும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த கொரோனா டைமில் அலோபதி மெடிசனோட கபசுர குடிநீரும் சேர்த்து கொடுக்குறாங்க, அது ஒரு சித்தா மெடிசன். ஸோ அது பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம், தெரப்பட்டிக் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு இதில் இருக்கிற மாலிக்யூல்ஸ், இந்த மெடிசினலி யூஸ்ஃபுல் மாலிக்யூல்ஸ் வந்து பிளான்ட்ல இருந்து கிடைக்குது, அதை வந்து ட்ரக் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், பயோ மெடிசன். அப்போ பொட்டானிக்கல் மெடிசன்னா மெடிசினல் பிளான்ஸில் இருந்து பவுடர் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ பிளான்ஸில் இருந்து டைரெக்டாக அதை பவுடர் பண்ணி அப்படியே மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா அது வந்து பொட்டானிக்கல் மெடிசன். இது ரெண்டுமே 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ நம்ம நிறைய இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற நம்மளுக்கு தெரிஞ்ச மெடிசினல் பிளான்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே பார்த்திங்கன்னா துளசி செடி இருக்கும், வேப்ப மரம் இருக்கும், கருவேப்பிலை செடி இருக்கும், தூதுவளை இருக்கும், அப்புறமா கற்பூரவள்ளி, இதெல்லாமே வந்து ஹோம் கார்டன்ஸ்லேயும் இருக்கும், அவங்க வசிக்கிற இடத்துலையும் வச்சிட்ருப்பாங்க. இப்போ ஒரு கோல்டு வந்ததுன்னா கற்பூரவள்ளி இலையோ இல்லை துளசி இலையோ கொடுப்பாங்க. ஸோ கொடுத்தா சரியாகும். கீழாநெல்லி. ஸோ கீழாநெல்லியோட பொட்டானிக்கல் நேம் வந்து ஃபிலாந்தஸ் அமரஸ். ஸோ கீழாநெல்லின்னு ஏன் பேர் வந்து தெரியுமா? ஸோ கீழாநெல்லின்னா இந்த இலைக்கு கீழே சின்ன நெல்லிக்காய் மாதிரி இருக்குது, சின்ன நெல்லி மாதிரி இருக்கிறதுனால இலைக்கு கீழே நெல்லி, அதனால கீழா நெல்லி அப்படின்னு பேர் வந்தது. ஸோ இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து ஃபிலாந்தஸ் அமரஸ். ஸோ ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட், அதாவது வெந்தமன் ஹூக்கர் கிளாஸிஃபிகேஷனில் இதை இஃபா பிஏசியில் வச்சாங்க. இப்போ ஏபிஜி கிளாஸிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அது ஃபில்லாந்தேசியில் வச்சுருக்காங்க. ஸோ ஆரிஜினல் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராபிக்கல் அமெரிக்கன் ரீஜனில் தான் இவங்களோட சொந்த ஊர். இந்த பிளான்ட்டோட சொந்த ஊர் எது? ட்ராபிக்கல் அமெரிக்கன் ரீஜன். அண்ட் ஆனால் இந்தியாவில் அண்ட் சில ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் நேச்சுரலாகவே வந்திருக்கு. ஸோ நேச்சுரலாக நம்ம கல்டிவேஷன் பண்ணல, இன்ட்ரடியூஸும் பண்ணல, ஆனால் நேச்சுரலாகவே இந்த செடி வருது இந்தியாவில். அண்டு நாட் கல்டிவேட்டட், அதாவது நாட் கல்டிவேஷன் பண்ணல, ஃபார்மர்ஸ் நம்ம இதை இப்போ அரிசி மாதிரியெல்லாம் கல்டிவேட் பண்ணல. ஸோ வைல்டாக இது வருது. ஸோ இது வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா மாயிஸ்ட் பிளேசஸ், ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற பிளெயின்ஸில் அதிகமாக வருது. ஃபிலாந்தஸ் மேடர்ஸ் பேட்டன்சஸ், இதுதான் வந்து மெடிசினல் பிளான்ட்டாக சோல் பண்ணிகிட்ருக்கோம், அதாவது விற்றுட்ருக்கோம் மார்க்கெட்ஸில். அண்ட் இது வந்து நான் ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்தே நம்மளுக்கு கிடைக்குது இந்த கீழாநெல்லி. இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் கூட இது இருக்கும். ஸோ இதில் இந்த ஆக்டிவ் பிரின்சிபிள்,
அந்த மெடிசினல் பிரின்சிபிள் என்னென்ன மெடிசினல் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறது அந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிலாந்தின். ஸோ இது ஒரு ஃபிலாந்தின். ஸோ இந்த மெடிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிலாந்தஸ் வந்து ஹெபாட்டோ ப்ரொடக்டிவ் பிளான்ட். ஹெபாட்டோ ப்ரொடக்டிவ் பிளான்ட், ஹெபாட்டோனா எதை குறிக்குது? லிவர். ஸோ லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு பிளான்ட். ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜாண்டிஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஜாண்டிஸ் வந்தால் ஒரு அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு இது பண்ணி கொடுப்பாங்க, காலையில் போயிட்டு கொடுப்பாங்க, சாப்பிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து பத்தியத்தில் இருப்பாங்க, வெறும் தயிர் சாதம் உப்பு கூட போடாமல். ஸோ அது ரொம்ப எஃபெக்டிவான மெடிசன். ஸோ இதை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு டாக்டர் எஸ்பி தியாகராஜன் அவரோட டீம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில். அவர் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காருனா, இந்த ஃபிலாந்தஸ் அமரஸில் கிடைக்கிற அந்த ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் அது வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸோட எஃபெக்டிவாக வேலை செய்யுது. எஃபெக்டிவாக அதை எதிர்த்து நின்று போராடி வேலை செய்யுது, அதை சப்ரஸ் பண்ணுது, அதை வளர விடாமல் தடுக்குது, அதை அடக்கியும் அடக்கு அந்த வைரஸோட எஃபெக்டை வந்து அடக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆடு தொடை, ஆடா தொடை. ஓகேவா? ஸோ ஆடா தொடை இதுதான் இந்த பிளான்ட். ஆடா தொடை நீங்கள் கூட பார்த்துருக்கலாம். ஸோ பொட்டானிக்கல் நேம் வந்து ஜஸ்டீஷியா ஆடா தொடா. ஃபேமிலி வந்து அக்காண்டேசி. ஆரிஜின் அண்ட் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா இது இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவோட நேட்டிவ் பிளான்ட். அதாவது நான் இந்த பிளான்ட்டுக்கு சொந்த ஊரே அது இந்தியாவும் ஸ்ரீலங்காவும். ஸோ இந்த ஸ்பீஷீஸ் வந்து வைல்டாக தமிழ்நாட்டில் இல்லை, பட் கல்டிவேட்டட் நம்ம இடத்துல கல்டிவேட்டட். எதுக்கு? ஃபென்சிங் போடுறதுக்காக நம்ம கல்டிவேட் பண்ணியிருக்கோம். அதாவது கல்டிவேட்டட் லேண்ட்ஸை சுற்றி ஃபென்சிங் போடுறதுக்காக இந்த செடியை வந்து நம்ம நட்டு வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில். அண்ட் டெம்பிள்ஸை சுற்றியும் நட்டு வச்சுருக்கோம். இது கிட்ட இருக்கிற ஆக்டிவ் பிரின்சிபிள் பார்த்தீங்கன்னா வசின், வசின். ஸோ இப்போ இதோட யூசஸ் பாருங்கள். ப்ராங்கோ டைலேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராங்கோ இப்போ வந்து நம்ம இது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளத்தில் ப்ராங்கைட்டிஸ் இருந்ததுன்னா இந்த இதில் இதோட இதை கொண்டு கொடுத்தோம்னா ப்ராங்கோ டைலேஷன், அதாவது அந்த சுருங்கி இருந்த அந்த ப்ராங்கியோல்ஸை கொஞ்சம் பெருசாக்கலாம். நெக்ஸ்ட் டிகாப்ஷன், அதாவது கஷாயம். ஸோ அது வந்து ப்ராங்கியல் டிஸார்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. காஃப், கோல்டு, ஆஸ்மா இருந்தால் கொடுக்கலாம். அண்ட் ஈவன் ஃபீவர் இருந்தாலும் இதை கொடுத்தா நல்லா ஆகுது. ஸோ இதோட எக்ஸ்ட்ராக்டில் வந்து இந்த காஃப் சிரப், இந்த காஃப் சிரப்பு, அதாவது காஃப் சிரப்ஸில் காஃப் சிரப்பில் இது ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணுறாங்க ஆடா தொடை தொடையலையோ. நெக்ஸ்ட் நிலவேம்பு, உங்களுக்கு எல்லாம் ஃபேமஸான ஒன்று இது. நிலவேம்பு இப்போ நிறைய கொடுத்துட்ருக்காங்க, கோல்டு கொடுப்பாங்க, ப்ளஸ் டெங்கு மலேரியா இருந்தால் இது கொடுப்பாங்க. அண்ட் இப்போ ஈவன் இந்த மாதிரி கரோனா டைம்லேயும் கொடுக்குறாங்க. ஸோ பொட்டானிக்கல் நேம் வந்து ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டா. ஃபேமிலி வந்து அக்காந்தேசி. ஆண்ட்ரோகிராஃபிஸ் பானிகுலேட்டாவை கிங் ஆஃப் பிட்டர்ஸ்ன்னு கேட்பாங்க. இது ஒன் மார்க்கில் கேட்கலாம். இப்போ நிலவேம்புக்கு பதிலாக கிங் ஆஃப் பிட்டர்ஸை பற்றி எழுதுங்க, அதோடய யூசஸை பற்றி எழுதுங்கன்னு சொன்னாலும் நிலவேம்பை பற்றி தான் நீங்கள் எழுதணும். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னலாக யூஸ்டு பார்த்திங்கன்னா இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸில் தான் இந்த ஆண்ட்ரோகிராஃபிஸ், அதாவது பானிகுலேட்டா, அதாவது நிலவேம்பை யூஸ் பண்ணுறாங்க கிங் ஆஃப் பிட்டர்ஸ். இதுக்கிட்ட இருக்கிற அந்த ஆக்டிவ் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோகிராஃபி கிராஃபோலிட்ஸ். அண்ட் மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா ஹெபாட்டோ ப்ரொடெக்டிவ், அதாவது ஹெபாட்டோ ப்ரொடெக்டிவ்னா லிவர், லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் லிவர் டிஸார்டர்ஸ் இருந்தால் இதை கொடுத்தா சரியாகும். அண்ட் டிகாப்ஷன், தட் இஸ் கான்காக்ஷன், அதாவது கஷாயம் மாதிரி ஆண்ட்ரோகிராஃபிஸ் குடிநீர், நம்ம நிலவேம்பு குடிநீர் சொல்கிறோம் இல்லையா, இதோட இந்த ஹெர்போ அதாவது நிலவேம்போட 8 வேற ஹெர்ப்ஸ் அதாவது மூலிகைகளோட சேர்ந்து நம்மளுக்கு நிலவேம்பு குடிநீர் கொடுக்குறாங்க. இதை வந்து மலேரியா டெங்குக்கு ஒரு நல்ல மெடிசனாக இருக்குது. நெக்ஸ்ட் டர்மரிக், டர்மரிக்கோட டர்மரிக்குன்னா மஞ்சள், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்லேயும் இருக்குது. அண்ட் இதுவும் ஒன் ஆஃப் த கிருமி நாசினி. ஸோ மஞ்சளோட பொட்டானிக்கல் நேம் என்ன? குக்குமர் லாங்கா. ஃபேமிலி ஜிஞ்சிபெரேசி. ஆரிஜின் அண்ட் ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா சவுத் ஏஷியனுக்கு வந்து இண்டிஜினஸ், அதாவது சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் இண்டிஜினஸ்னா அந்த ஊரில் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி. அண்ட் இது வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் கன்சியூமர், அதாவது கன்சியூமர் ப்ரொடியூசர் கன்சியூமர் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் டர்மரிக், அதாவது ஏஷியா, ஏஷியாவில் இந்தியா தான் லார்ஜஸ்ட். ஏன்னா இவங்க தான் ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க, கன்சியூமும் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க.
ஸோ இது வந்து ஈரோடின் தமிழ்நாட்டில் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹோல்சேல் டர்மரிக் மார்க்கெட்டே இருக்கான் ஈரோடில். அண்ட் இதில் இருக்கிற ஆக்டிவ் பிரின்சிபிள் பார்த்திங்கன்னா குக்குர்மின் மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா குக்குர்மின் வந்து எல்லோ கலர், நம்மளுக்கே தெரியும் மஞ்சள் எந்த கலரில் இருக்குது, எல்லோ கலர் தானே. அண்ட் இது வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒரு இது குக்குர்மின் தான் மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற, அந்த டர்மரிக்கில் இருக்கிற மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஆல்கலைட்ஸ். ஸோ இது வந்து அல்சைமர் டிசீஸ்க்கும் கொடுக்குறாங்க, ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க வந்து பிளட் பிரெயின் பேரியராக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இவங்க கிட்ட இந்த அல்சைமர் டிசீஸ்க்கு கொடுக்கறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பிளட் பிரெயின் பேரியராக இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டினால தான் இதை வந்து அல்சைமர் டிசீஸ்க்கு கொடுக்குறாங்க. இவங்க வந்து பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடெண்ட், ஆன்டி கேன்சரஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி டயபெட்டிக், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இவங்க கிட்ட இது கிருமி நாசினின்னு சொல்லிட்டேன், அதனால் வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸ் இது எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. அண்ட் ஆன்டி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் கொடுக்க, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் மஞ்சள் கொடுத்தா அது கண்ட்ரோல் ஆகும். இன்ஃப்ளமேட்ரினா வீக்கமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல மஞ்சள் போடுவாங்க, ஒரு அடிப்பட்டாலும் மஞ்சள் போட்டாங்கன்னா நல்லா ஆகும். ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டியும் எங்ககிட்ட இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ஸோ இத்தனை நல்ல குணங்கள் இருக்கிற மஞ்சள் செடிக்கிட்ட. ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வூண்ட் ஹீலிங்க்கு இது ஒரு ட்ரெடிஷ்னல், அதாவது புண்ணு இருந்ததுன்னா அந்த இடத்துல மஞ்சள் போட்டால் சீக்கிரமாக ஆறும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மஞ்சள் இந்த என்னென்னா இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா மஞ்சளை வந்து அதாவது டர்மரிக்கை வந்து பேட்டன்ட் பண்ணிட்டாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மிசிசிப்பி மெடிசினல் மெடிக்கல் சென்டர் யூஎஸ்ஏல இவங்க பேட்டன்ட் பண்ணிட்டாங்க. என்னவோ அவங்க புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க, மஞ்சள் கிட்ட அந்த குக்குமிருனா இருக்குது, அது போட்டால் ஊண்டெல்லாம் சரியாயிடுது அப்படின்னு. ஆனால் நம்ம ஊரில் எப்பயோ கண்டுபிடிச்சாங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே இதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா இதை வந்து கேஸ் போட்டாங்க, அதாவது இது ஃபைட் அவுட் பண்ணி நாங்கள் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு வேலையை நீங்கள் இப்போ யூஸ் பண்ணி இப்போ சொல்கிறீங்க, ஸோ அதை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்தியா வந்து சக்ஸஸும் ஆயாச்சு. இந்தியா இதில் ஸோ சிஎஸ்ஐஆர் இந்தியன் இது இவங்க தான் அந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போனாங்க. கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எவிடென்சஸ் எல்லாம் கொடுத்து யூஎஸ்பிடிஓ கொடுத்து இவங்க ஃபைனலாக அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் எங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்கள் வந்து பயோ பைரசியில் நம்ம சேஃப்கார்ட் பண்ணிட்டோம் டர்மரிக்கை. ஸோ இதே மாதிரி தான் முருங்கைக்கீரை, வேப்ப மரம் அது எல்லாத்தையும் கூட அவங்க பேட்டன் பண்ண பார்த்தாங்க. ஆனால் நம்ம இந்தியன் இந்த சிஎஸ்ஐஆர் வந்து ஃபைட் அவுட் பண்ணி அதை காப்பாற்றி கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது காமன் மெடிசினல் பிளான்ஸ். ஸோ காமன் மெடிசினல் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா ஹோலி பேசில் அதாவது துளசி, அதோட பொட்டானிக்கல் நேம் வந்து ஆசிமம் சாண்டம். ஃபேமிலி லாமியேசி. பிளான்ஸ் வந்து அந்த யூஸ்ஃபுல் பார்ட் வந்து லீவ்ஸ் அண்ட் ரூட்ஸ். யூசஸ் மெடிசினல் யூசஸ் பார்த்திங்கன்னா லீவ்ஸ் வந்து ஒரு ஸ்டிமுலண்ட், அதாவது தூண்டுற மாதிரி நம்ம பாடியில் இருக்கிற இம்யூன் பவரை தூண்டுறதுன்னு வச்சுக்கோம். ஆன்டிசெப்டிக் ஆகாமல் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ், ஆன்டி பாக்டீரியல், எக்ஸ்பெக்டோரண்ட்டு அதாவது ப்ராங்கியடிஸ்க்கு இதெல்லாம் கொடுக்கலாம். அண்ட் இந்த ரூட்ஸோட டிகாப்ஷனா கஷாயத்தை வந்து டயோபைரட்டிக் மலேரியல் ஃபீவருக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் கூஸ்பெரி நெல்லிக்காய், ஃபிலாந்தஸ் எம்பிளிகா, ஃபிலாந்தேசி ஃப்ரூட்டு. ஸோ இந்த ஃப்ரூட் வந்து ரீஜுவனேட்டர் அண்ட் இம்யூன் மாடியுலேட்டர். ஸோ இம்யூன் மாடுலேட்டர் இப்போ கூட சொல்கிறாங்க நெல்லிக்காய் சாப்பிடுங்க இம்யூனிட்டி அதிகமாக உருவாக்கும் அப்படின்னு சொல்லி. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி வயசாகாமல் தெரியும். அண்ட் லாங்குவிட்டி அதாவது ரொம்ப வருஷம் இருக்கிற மாதிரி. அண்ட் டைஜிஷன் நல்லா நடக்கும். கான்ஸ்டிபிடேஷன் இருந்ததுன்னா அவங்க வயிற்றில் புரட்டி போடுற மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அதையும் ட்ரீட் பண்ணும். ஃபீவர் அண்ட் காஃப் இருந்தாலும் கம்மி பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்தியன் அக்காலிஃபா குப்பமேனி, அக்காலிஃபா இண்டிகா, இஃபபிஎசி லீவ்ஸ். ஸோ அதை இந்த குப்பமேனியோட இலையை தான் ஸ்கின் டிசீஸ்க்கு போடுறாங்க. பவுடர்ட் லீவ்ஸ் வந்து தட் இஸ் பெட் சோர்ஸ், இந்த படுத்த படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பெட் சோர்ஸ் வரும், அதை சரி பண்ணுறதுக்கும் இன்ஃபெக்டட் வவுண்டை சரி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ரிங் வார்ம்க்கு இந்த ஸ்கின் டிசீஸை யூஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வில்வம்
ஸோ வில்வம் ஏகல் மார்வலோசஸ் ரூட்டேசி ஃபேமிலி ஃப்ரூட்டு தான் யூஸ்ஃபுல் பார்ட்டு. இந்த அன்ரைப்டு ஃப்ரூட் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்டொமக் இன்டைஜிஷன் ப்ராப்ளத்துக்கு கொடுக்குறாங்க, இன்டெஸ்டைனல் பேரசைட்டை கில் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தட் இஸ் வெல்ட் கிரேப் பிரண்டை சிசர்ஸ் குவாட்ராங்குலரஸ் பிரண்டை சிசர்ஸ் குவாட்ராங்குலரஸ் வைட்டேசி ஸ்டெம் அண்ட் ரூட்டு ஸ்டெம் அண்ட் ரூட்டு பேஸ்ட். இந்த பிரண்டையோட பவுடர்டு பேஸ்ட் எடுத்து போன் ஃப்ராக்சரில் போட்டுட்ருக்காங்க. ரூட்டும் ஸ்டெம்மோட பவுடர் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணி அந்த பிளான்ட்டோட பேஸ்ட் பண்ணி போன் ஃப்ராக்சருக்கு போடுறாங்க. இந்த ஹோல் பிளான்ட் வந்து ஆஸ்மா அண்ட் ஸ்டொமக் ட்ரபிள்ஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி.